So next one the 10.2 10.3 example sambandhu paakrom aadhi valiyaga sellum neergodugalin thogudiyin samanpaadu kaanga find the equation of family of straight lines passing through the origin. So origin valiya pogudhu appadina indha mari so many straight line idellame origin valiyaga pogakudiyadhu. Origin valiya pochuna adanudaiya equation நம்ம என்ன சொல்றோம் equation is passing through the origin is y equal to mx. இது நமக்கு தெரியும் ஆதி புள்ளி வழியாக செல்லும் கோட்டின் சமன்பாடு. ஆதி புள்ளி வழியாக செல்லும் கோட்டின் சமன்பாடு அந்த தொகுதி கோடுகளின் சமன்பாடு அது அப்படியே தொகுதியா சொல்றதுனால அது வந்து கோடுகளின் சமன்பாடு அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அப்போ இது வந்து y equal to mx. இதை நம்ம என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ y equal to mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன dy by dx ஈக்குவல் டு m இன்ட்டு x என்ன ஆகும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஆயிரும். ஸோ இந்த m மதிப்பு எடுத்து இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தேர்ஃபோர் y equal to mக்கு பதிலாக என்ன எழுதணும் dy by dx. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் எக்ஸ். அதாவது வகைக்கெழு சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா அதில் டிஒய் பை டிஎக்ஸு எக்ஸு ஒய் இது எல்லாமே இருக்கக்கூடியது வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது வந்து ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் கோடுகளின் அந்த தொகுதியினுடைய சமன்பாடு. அடுத்தது வந்து ஒய் ஈக்குவல்டு ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸு இந்த சமன்பாட்டில் ஏபிஐ நீக்கி வகைக்கெழு சமன்பாட்டை காண்க. வி வாண்ட் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. ஏபிஐ எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சமன்பாட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வகைக்கெழு சமன்பாடு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா அந்த ஈக்குவேஷனில் ஒய் இருக்கலாம் எக்ஸ் இருக்கலாம் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து இருக்கலாம். அப்போ ரெண்டு டைம் நம்ம பண்ணணும் ஏன்னா ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்ததுன்னா அதை வந்து ரெண்டு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் எக்ஸுக்கு என்ன வரும் மைனஸ் சைன் எக்ஸ். ஒய் டேஸ்னு சொல்லலாம் ஆர் டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். தென் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்க்கு என்ன வரும் காஸ் எக்ஸ். அடுத்தது திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஏ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் காஸ் எக்ஸ். தென் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன ஒரு மைனஸ் வரும் இல்லையா. ஸோ மைனஸ் பி காஸ் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் சைன் எக்ஸ். காஸுக்கு சைன் எக்ஸ் சைனுக்கு காஸ் எக்ஸ். காஸ் வர்றதுனால மைனஸ் வரும் இங்கே சைன் வர்றதுனால ப்ளஸ் தான் பட் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் எடுத்துக்கலாம். இப்போ மைனஸை காமனாக எடுத்துட்டீங்கன்னா ஏ காஸ் எக்ஸ் தென் பி சைன் எக்ஸு மைனஸை காமனாக எடுத்து திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் ஏன்னா இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குது இட் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இங்கே என்ன ஆரம்பித்தோம் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர். ஸோ வித் இம்ப்ளைஸ் இந்த மைனஸ் சைடு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். தென் dx ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் த ரிக்கயர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்டிங் பை எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி. நமக்கு அடுத்த ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏவும் இருக்காது பியும் இருக்காது ரெண்டுமே எலிமினேட் ஆகுது நீக்கப்பட்டது நீக்கப்பட்ட வகைக்கெழு சமன்பாடு. வகைக்கெழு சமன்பாடுனா டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கலாம் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கலாம் எக்ஸ் இருக்கலாம் ஒய் இருக்கலாம் இந்த மாதிரி வகை வரக்கூடியது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தால் ரெண்டு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தால் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறது ஞாபகத்தில் இருக்குது.